ரீசெல்லாம் நம்மளோட கணேசன் அவரோட வைஃபை ரவுட்டர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏதாவது நல்ல ரவுட்டர் சஜஸ்ட் பண்ணுறேன் அமேசான்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண ரவுட்டர் தான் டிபி லிங்கோட ஆர்கர் ஏசி 1200. இந்த வைஃபை ரவுட்டரோட பிரைஸ் 2300 ரூபாய். ப்ரோ எதுக்கு ஒரு 2300 ரூபாய் கொடுத்து வைஃபை ரவுட்டர் வாங்குறீங்க? 800 ரூபாய் 900 ரூபாய் வைஃபை ரவுட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ரவுட்டர்ல இருந்து தான் 1 Gbps சப்போர்ட் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க இன்கேஸ் 100 Mbps மேல உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா, அதாவது 150 Mbps 200 Mbps 300 Mbps இந்த மாதிரி இன்டர்நெட் ஸ்பீட் நீங்க ஹைஸ்பீட் வாங்கிருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ரவுட்டர் யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மொத்த இன்டர்நெட் ஸ்பீட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க என்னதான் 1 Gbps இன்டர்நெட் பிளான் வச்சிருந்தாலுமே 100 Mbps தான் கிடைக்கும். அதனால நீங்க வைஃபை ரவுட்டர் வாங்கும் போது அதுல 1 Gbps இன்டர்நெட் போர்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம 5 GHz எத்தனை Mbps சப்போர்ட் பண்ணும், 2.5 GHz எத்தனை Mbps சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதையும் செக் பண்ணுங்க. இந்த வைஃபை ரவுட்டரோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அப்படி இதை விட நல்ல வைஃபை ரவுட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்கை கீழே போடுங்க, நானும் செக் பண்ணி பாக்குறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.